ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லெசன் எதை பற்றி அப்படின்னு சொன்னிங்கன்னா, சிக்னல் ஃப்ளோ. சிக்னல் ஃப்ளோவை பற்றி நிறைய பேத்துக்கு ஐடியாஸே இல்லை. இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும் போது தான் தெரியுது, சிக்னல் ஃப்ளோஸை பற்றி யாரும் இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி செஷன் வந்து என்னென்னா, சிக்னல் ஃப்ளோ எப்படி நடக்குது, ஒரு டிஏடபிள்யூக்குள்ளே எப்படி சிக்னல் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி செஷனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு சாங் தான், இந்த சாங்கோட ஒரு இன்டர்லூட் மட்டும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்களேன். இப்போது இந்த சின்ன கிளிப்பு நான் போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பாட்டு ஓடிட்டுருக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு சிக்னல் காட்டுச்சு பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா, உங்களுடைய மாஸ்டர் ஃபேடர் வந்து கிளிப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் மாஸ்டர் ஃபேடருக்குள்ளே ஒவ்வொரு ட்ராக்ஸுமே ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த ட்ராக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான வால்யூமோட வருது. ஸோ அதனால் உங்கள் மாஸ்டர் ஃபேடர் வந்து ஜீரோவை தாண்டி போகுது. தாண்டி போகும்போது உங்களுக்கு உங்கள் டிடபிள்யூ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, கிளிப்பிங் அப்படின்னு சொல்கிறது. கிளிப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஜிட்டல் என்வாயர்மெண்ட்டில் ரொம்ப மோசம். அது நம்ம அப்படி அந்த மாதிரி ஒரு கிளிப் ஆகிற மாதிரி ட்ராக்ஸ் வச்சுக்கவே கூடாது. அனலாக் என்வாயர்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, கிளிப்பிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதில்லை. இன்ஃபேக்ட் அது வந்து ஆடியோ வந்து சேச்சுரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளோட டிஜிட்டல் என்வாயர்மெண்ட்டில் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே. ஸோ ஒன்ஸ் வந்து ஜீரோவை தாண்டிச்சுன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, அந்த ஆடியோவை கிளிப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டார்ஷன் நடக்கும், சின்ன சின்ன சத்தங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்க ஆரம்பிக்கும், சில ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கிளிப்பிங் எப்போவுமே நடக்கக்கூடாது. மாஸ்டர் பஸ்ஸில் மட்டும் கிடையாது, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ராக்ஸில் கிளிப்பிங் நடக்கவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, உங்கள் மைக்ரோஃபோன் மூலயமா ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு கிட்டார் டேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்தே இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா. இப்போது சில பேர்த்தோட ட்ராக்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ட்ராக் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ட்ராக் எப்படி இருக்கும்னா, எங்கள்கிட்ட வரும்போது மிக்சிங்க்கு வரும்போதே இந்த ட்ராக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களோட ட்ராக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான இன்புட் வால்யூம் உள்ள வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கவே கூடாது ட்ராக்ஸ். சில ட்ராக்ஸ் வந்து எப்படிமா இருக்கும், இப்படி இருக்கும். இதில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, சுத்தமாக வால்யூம் வந்து ரொம்ப கம்மியான இன்புட் கெயின் தான் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பற்றி நான் ஏன் ரொம்ப டீப்பாக பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு பாட்டு நீங்கள் மைக்ரோஃபோன் வழியாக பாடுறீங்க. பாடும்போது ஒரு சின்ன ஏசியோட அந்த கம்ப்ரஸர் ரன்னிங் பண்ணுற அந்த நாய்ஸும் சேர்ந்து சில சமயத்தில் என்ன ஆகும்னா, உள்ளக்க இன்கார்பரேட் ஆகிடும். யூஸ்வலாக பாட்டு பாடும்போது ஏசியை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது அந்த ஏசியோட நாய்ஸ் வந்து உங்கள் பாட்டோட கலந்துருக்கு சரிதானே. இப்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த கம்மியான வால்யூம்க்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வால்யூமில் ஏசியோட நாய்ஸ் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கும், உங்களை வால்யூம் நீங்கள் பாட்டு பாடுற நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நான் அதை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறேன்னா, இப்படி நான் பூஸ்ட் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏசியோட நாய்ஸும் சேர்ந்து பூஸ்ட் ஆகும், உங்களுடைய வாய்ஸும் சேர்ந்து பூஸ்ட் ஆகும், ரெண்டுமே சேர்ந்து கேட்கும்போது அது ஒரு அன்பிளசண்ட்டான ரெக்கார்டிங்கில் வந்து முடியும்.
அதே கேஸ் தான் இப்படி இருந்தாலும். ஸோ இப்படி இருந்தால் டிஜிட்டல் கிளிப்பிங்கும் நடக்க ஆரம்பிச்சிடும். டிஜிட்டல் கிளிப்பிங் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து நிறையா டிஸ்டார்டடாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் சாங்கில் எந்த போர்ஷன் வந்து சத்தமாக பாடக்கூடிய போர்ஷனுங்கிறத பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு சாங்கில் வந்து கோரஸ் போர்ஷன் தான் நிறையா நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பாடக்கூடிய போர்ஷனாக இருக்கும். ஸோ அந்த போர்ஷன் பாடும்போது கிட்டத்தட்ட உங்களுடைய வால்யூம் வந்து ஆஃப் த ட்ராக் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்படி வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல கெயின் ஸ்டேஜிங்கான கெயின் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கான வழியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், இது வந்து என்னுடைய நண்பர் மேத்யூவோட சாங். இது வந்து ஒரு கவர் சாங் தான். இந்த சாங்கில் பாருங்கள், அவரோட டேக் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஹிஸ் ஹம் எல்லாமே நெக்லெக்ட் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சவுண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா என்ரிச்சாக கேட்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் டேக் எடுக்கிறீங்கனாலும் அந்த அக்கோஸ்டிக் கிட்டார் டேக்கும் இப்படி தான் இருக்கணும். அந்த அக்கோஸ்டிக் கிட்டார் வந்து நல்லா ஸ்ட்ரம் பண்ணும்போது ஆஃப் த ட்ராக்கில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த கெயின் நாபை கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஃபேஸ் இது. அப்படி நல்ல ஒரு கெயினில் உள்ள ஒரு இன்புட் நீங்கள் எடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து சிக்னல் ஃப்ளோவை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சிக்னல் ஃப்ளோவை வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சின்ன ட்ராக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்னோடய மிக்சர் சேனல். ஓகேவா? இப்போ நான் பேசுகிறது எல்லாமே எல்லா டிஏடபிள்யூஸ்க்கும் காமனாக தான் இருக்கும். ஸ்டூடியோ ஒன்றுக்கு மட்டும் நான் பேசலை, எல்லா டிஏடபிள்யூவும் இது தான். இப்போது இந்த ட்ராக்கை நான் சோலோ பண்ணிக்கிறேனே. அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே. இப்போ இந்த பாட்டில் நான் ஒரு சின்ன கம்ப்ரஸர் ஆட் பண்ணியிருக்கேன், சரி தானே? இப்போது இந்த ஃபேடரை நான் இறக்கும் போது கம்ப்ரஸருக்குள்ளே எவ்வளோ வால்யூம் போகும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வால்யூம் போகுமா போகாதா அதை டிசைட் பண்ணுங்களேன். இப்போ பாருங்களேன், என்னை தொட்டவரே. இப்போ நான் சுத்தமாக அந்த ட்ராக்கோட வால்யூமோட ஃபேடரை நான் சுத்தமாக இறக்கிட்டேன். இருந்தாலும் கம்ப்ரஸருக்குள்ளே வால்யூம் போயிட்டுருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? இது எப்படி சாத்தியம்? அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் இந்த சிக்னல் ஃப்ளோ டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சிக்னல் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னா மைக் வழியாக உங்கள் ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு போய்க்குதுங்க. ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்குது. உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் எழுத ஆரம்பிக்கும், ஹார்ட் டிஸ்கில் டேட்டாவாக சேவ் பண்ண ஆரம்பிக்கும், சரிதானே? ஸோ இப்போது அந்த ஃபைல் வந்து எது வழியாக அந்த ட்ராக்குக்குள்ளே வரும்னா, இந்த மேல் வழியாக, இந்த மேல் வழியாக உள்ளே இறங்கும். இறங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு தான் கடைசியாக ஃபேடரை ரீச் பண்ணும். அதனால தான் இப்போ ஃபேடர் நான் ஜீரோ பண்ணினாலும் இந்த கம்ப்ரஸருக்கு வந்து வால்யூம் போய்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளோ, ஆடியோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் ஒரு கம்ப்ரஸர் போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ரஸருக்கு டோட்டல் வால்யூமும், இப்போ அந்த பாட்டோட டோட்டல் வால்யூமும் இன்புட்டாக போகுது. இந்த கம்ப்ரஸர்லேருந்து ஒரு வால்யூம் வந்து அவுட்புட்டாக எனக்கு கிடைக்குது. இன்கேஸ் நான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவுட்புட் ரேஞ்சை வந்து நான் மாற்றிக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அந்த ப்ளகினோட இன்புட்டாக அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இன்னொரு கம்ப்ரஸர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர் இது, செகண்ட் கம்ப்ரஸர் இது, சரிதானே? இப்போது இந்த ரெண்டு கம்ப்ரஸருக்கும் வால்யூம் போயிட்டுருக்கு, தெரியுதா? இப்போது இந்த இடத்துல காட்டுறது தான் என்னோடய இன்புட் வால்யூம். எதுக்கான இன்புட் வால்யூம்? செகண்ட் கம்ப்ரஸருக்கான இன்புட் வால்யூம், அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்ரஸருக்கான அவுட்புட் வால்யூம் தான் இதுக்கு இன்புட்டாக வருது, சரியா? இப்போ நான் அதை கிராங்க் பண்ணேனா, அந்த அவுட்புட் வால்யூம் நான் மாற்றினா இங்கே என்ன ஆகுங்கிறத பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது,
ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரோட அவுட்புட் வால்யூம் நான் மாத்தினா செகண்ட் கம்ப்ரஸரோட இன்புட் வால்யூம் மாறுது. ஏன் சிக்னல் அப்படி தான் ஃப்ளோ ஆகுது. ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரோட அவுட் போயிட்டு செகண்ட் கம்ப்ரஸரோட இன் போயிட்டு செகண்ட் கம்ப்ரஸரோட அவுட் வந்து அதுக்கப்புறம் தான் அது எங்கே போகுதுன்னா ஃபேடருக்குள்ளே போகுது. இப்போ நான் ஃபேடரை ஏற்றுனேன், இப்போ சத்தம் கேட்கும் பாருங்களேன். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. இப்போ கேட்டுச்சிங்களா, இப்போ நான் ஃபேடரை இறக்கிட்டேன். ஃபேடரை இறக்குனாலும் இந்த ரெண்டு கம்ப்ரஸருக்கும் ஆடியோ போயிட்டு தான், சிக்னல் போயிட்டு தான் இருக்குது பாருங்க, கரெக்டு தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த இன்ஃப்ளோ சிக்னலே நான் மாற்றணுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ இன்ஃப்ளோ சிக்னலை நான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், ரொம்ப சத்தமாக இருக்குது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளோ சிக்னல் வந்து ஃபேடர் வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐதர் நீங்கள் இந்த ட்ராக்கோட வால்யூமே நீங்கள் கம்மி பண்ணலாம். இப்போ ட்ராக்கோட வால்யூம் கம்மி பண்ணால் எனக்கு உள்ளே போகிறதோட சத்தம் வந்து மாறும். இப்போ இந்த சேனல் தானே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சேனலோட இதை கம்மி பண்ணுறேன், இங்கே இன்புட் மாறும் பாருங்களேன். தெரியுதுங்களா, இப்போ இன்புட் மாறுது பாருங்கள், தெரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போது எனக்கு எல்லா டிஏடபிள்யூலையும் ஒரு பிளகின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பிளகின் பேர் இன்புட் கெயின். அந்த இன்புட் கெயின் பிளகின் என்ன பண்ணுன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த பர்டிகுலர் சேனலுக்கு எவ்வளோ இன்புட் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற பிளகின். நீ இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடியோ ஒன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இந்த ஃப்ரெஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இன்புட் கண்ட்ரோல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்புட் வந்துடும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்புட் கெயின். இப்போ இந்த இன்புட் கெயினை நான் மாற்றினேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் உள்ளக்க வர அந்த சத்தமும் மாறும். இப்போ பாருங்களேன், தெரியுதுங்களா, வேண்டுமே உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று. இப்போ நான் ஃபேடரை எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் கம்ப்ரஸருக்கு போகிற வால்யூம் அப்படியே தான் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா இந்த பிளகின்ஸ் எல்லாமே ஃபேடருக்கு முன்னாடியே நடந்துருது. அதனால் நான் என்ன தான் என்னுடைய ஃபேடரை ரைஸ் பண்ணினாலும் எனக்கு கம்ப்ரஸருக்குள்ளே போகிற வால்யூம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா திரும்ப நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், ஃபேடரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ரஷன் நடந்துருது. அதனால் ஃபேடருக்கு இந்த கம்ப்ரஷனுக்கு உள்ளே போகிற அந்த ஆடியோ வால்யூமுக்கு எந்த வகையான சம்மந்தமும் கிடையாது. தெரியுதுங்களா, ஆனால் இங்கே இருக்க இன்புட் பிளகின் அப்படி கிடையாது. இன்புட் பிளகின் எப்போ நடக்குதுன்னா நம்மளோட இன்சர்ட்ஸுக்கு முன்னாடியே நடந்துருது. ஸோ இன்புட் பிளகினை நீங்கள் ட்வீக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய பிளகின்ஸுக்கு ஒரு பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்ட இன்புட் சிக்னல் ஃப்ளோ. சரிங்களா, ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் அந்த செஷனை முடிக்கிறேன். ஸோ உங்களுடைய செஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ராக் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பீக் ஆர்எம்எஸ் ஸ்கேலில் வந்து காட்டுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு -18 dB -6 dB குள்ள உங்களுடைய வால்யூம் இருக்கணும். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், -18 அது எங்கே இருக்குது, இந்த இங்கிட்டு இருக்கு, -18 to -6 அப்படிங்கிற வால்யூம்குள்ள உங்களுடைய சாங் வந்து ஒவ்வொரு ஈச் சேனலும் இருக்கிற மாதிரி நீங்கள் கெயின் பிளகினை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு செஷனில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், பாய்.